I will do hard work. I will persevere and succeed. Welcome to TNPSC Developer Channel. In the video, Group 2 exam, mains எப்படி prepare பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல prelims எப்படி prepare பண்ணணும், அதுக்கு என்னென்ன books படிக்கணும், அதெல்லாம் அது prelims எப்படி படிக்கலாம், ஸ்டடி மெத்தட் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேனல் இந்த கிளாஸுக்கான நோட்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் டிஎன்பிஎஸ்சி டெவலப்பரில் கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் டூ மெயின்ஸ். ஸோ மெயின்ஸுங்கிறது ரிட்டன் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் வந்து எம்சிக்யூவில் எழுதியிருப்போம், மெயின்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ் டைப், நம்ம பேராகிராஃப் மாதிரி நம்ம எழுத வேண்டியது. அப்போ இந்த மெயின்ஸை ரெண்டு பேப்பராக பிரிச்சுருக்காங்க, பேப்பர் ஒன் பேப்பர் டூ. ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன்று. பேப்பர் ஒன் ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. ஸோ இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது தான் பேப்பர் ஒன்று. இது வந்து உங்களுடைய லாங்குவேஜ் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னா 1.5 hours வந்து டைம் கொடுக்குறாங்க, ஃபுல்லாகவே 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. இதனுடைய கொஸ்டின்ஸு ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எழுதக்கூடிய லெவலுக்கு தான் இந்த பேப்பர் ஒன்று டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கிலீஷ் தெரிலனாலும் நீங்கள் இது கண்டிப்பாக எழுதலாம், ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் அது. தமிழ் டு இங்கிலீஷு, இங்கிலீஷ் டு தமிழ்னு. ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னா இதில் வந்து 2 questions கேட்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 25 marks, அப்போ 2 questionக்கு 50 marks. அதேமாதிரி இங்கிலீஷ் டு தமிழும் 2 questions, ஒரு கொஸ்டின் 25, 2 questionக்கு 50 marks, மொத்தம் 100 marks 1.5 hours எழுத போகிறோம். இந்த 100 marks மினிமம் 25 marks எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேப்பர் டூவுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் டூ எவாலுவேஷன் பண்ணுறதே நீங்கள் பேப்பர் ஒன்னில் மினிமம் 25 marks எடுத்தால் மட்டும்தான் அந்த பேப்பரை அவங்க எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் ஒன்னில் எடுக்கக்கூடிய மார்க்கு இது வந்து நம்மளுடைய ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனல் ரேங்க்கு பப்ளிஷ் பண்ணுறப்போ நம்ம பேப்பர் ஒன் மார்க்கு வந்து அவங்க அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, இதுதான் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்போம், யூனிட் 8 அப்படிங்கிற யூனிட்டில் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் வந்து யூனிட் 8 நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம புதுசாக எதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, டிரான்ஸ்லேஷனுக்குன்னு உட்காந்து நம்ம தனியாக படிச்சுட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. இது ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் கிளியராக படிச்சிட்டோம்னா போதும். இப்போ ப்ரிலிம்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே வந்து இந்த தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு இது எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்குது, நமக்கு வந்து இங்கிலீஷில் வந்து இருக்காது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இதை வந்து இங்கிலீஷில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து புக்ஸு 2 languagesலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. சுரேஷ் அகாடமி அவங்களுடைய அந்த பைலிங்குவல் யூனிட் 83 புக்கு இது வந்து தமிழ்லையும் இருக்குது, அதே கண்டென்ட் அப்படியே இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறப்போ தமிழில் மட்டும் படித்த போதும், அந்த டைமில் இங்கிலீஷ் வந்து சேர்த்து படிக்க தேவையில்லை. டிரான்ஸ்லேஷன் 100க்கு 25 marks, அப்போ 4 questions எழுத போகிறோம். 4 questionலையும் மினிமம் நீங்கள் வந்து 10 marks எடுத்தால் கூட 40 marks ஆச்சு, அப்படிங்கும்போது நீங்கள் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணிடலாம். ஸோ அப்போ 25க்கு 10 marks எடுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், நம்ம பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணிட்டு பேப்பர் டூக்கு போயிடலாம். பேப்பர் டூ இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் தான். இதில் வந்து இதுக்கு வந்து 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, 3 hours அலாட் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், ஸோ ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க எழுதக்கூடிய லெவலுக்கு இந்த பேப்பர் டூ இருக்கும். இதனுடைய மார்க்கு 300 marks மொத்தம். இதனுடைய இதில் வாங்கக்கூடிய அந்த மார்க்ஸ் தான் நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்து அவங்க கால்குலேஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டுக்கு இந்த பேப்பர் டூ மார்க்கு தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் டூங்கிறது நம்ம தமிழ் இல்லை இங்கிலீஷ், ஸோ எதர் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ ரெண்டும் தமிழும் எழுதி இங்கிலீஷும் எழுதி அப்படி 2 languagesலையும் வந்து எழுதக்கூடாது, ஏதாவது ஒன்றில் தான் எழுதணும். அப்படிங்கும் போது நீங்கள் சங்க இலக்கியம் திருக்குறள் இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி தான் ஆகணும். அதாவது இங்கிலீஷில் எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு தமிழில் குறள் எழுதிட்டு அப்படி எழுதக்கூடாது. இதில் மொத்தம் 5 headings கொடுத்துருக்காங்க பேப்பர் டூக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சுருக்கி வரைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து
அதை வந்து சின்னதாக சுருக்கி எழுதணும். இதுக்கு இது வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா 3 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க், மொத்தம் 60 மார்க். இப்போ சுருக்கி வரைதல்ங்கிறது 60 மார்க் கேட்குறாங்க. இது இப்போ ஒரு 100 லைன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 100 லைனுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு 30 லைன் அல்ல 35 லைனுக்கு சுருக்கி எழுதணும். ஸோ இது வந்து நம்ம அந்த 10th 12th வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் எழுதியிருப்போம் இங்கிலீஷில், அதே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க சுருக்கி வரைதல். பொருள் உணர்திறன், இதுக்கும் வந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க, 20 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, மொத்தம் 60 மார்க். இது வந்து எப்படி இருக்குன்னா கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே ஒரு 5 கொஸ்டினோ 6 கொஸ்டினோ கொடுத்துருப்பாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃப்லேயும் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃபை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக போயிட்டு எந்த புக்கையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, ஆன் த ஸ்பாட்டில் என்ன பேராகிராஃப் இருக்கோ அதை படித்து அதை புரிஞ்சு கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விரிவாக்கம் செய்தல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த சுருக்கி வரைதலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் விரிவாக்கம் செய்தல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லைனுக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃபை ஒரு 100 லைனுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு வந்து அந்த சின்ன பேராகிராஃபை நல்லா புரிஞ்சு படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ஆட் பண்ணலாமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 100 லைனுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இதுதான் வந்து விரிவாக்கம் செய்தல். இதுக்கு குறிப்பிட்ட அதுக்கு சூட்டபுளான ஒரு ஹெட்டிங்கோ டைட்டிலோ நம்ம கொடுக்கணும். திருக்குறள் கட்டுரை, திருக்குறள்லேருந்து எஸ்ஏ எழுதணும். இதுவும் 3 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 20 மார்க்கு, மொத்தம் 60 மார்க். திருக்குறள்லேருந்து எப்படி எஸ்ஏ எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த திருக்குறளில் பொருளாதார கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 குறள் கொடுத்து அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்த எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்கிறத தான் நம்ம அப்படியே வந்து இங்கேயும் எழுத போகிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன டாபிக்ஸ் அவங்க கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன டாபிக்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த டாப்பிக்குக்கு சம்பந்தமான ஒரு 10 குறள் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி ரெடி ஆகிக்கணும். ஏன்னா 10 குறளுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அட்லீஸ்ட் அங்கே எக்ஸாம் அல்ல ஒரு 7 குறளாவது நம்ம ஞாபகம் பண்ணி கரெக்டாக எழுத முடியும். இந்த குறள் எழுதுகிறப்ப அதுக்கு கரெக்டான மீனிங் எழுதி அதே சமயத்தில் அது கூட இப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் இஷ்யூஸும் சோசியல் இஷ்யூஸ், ஸோ இதையும் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அப்படி எழுதுறதுக்கு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கடிதம் வரைதல், லெட்டர் ரைட்டிங்கு. இது வந்து ஆஃபீஸ் பர்பஸுக்காக, ஸோ ஃபுல்லாக வந்து அலுவல் சார்ந்தது. இது 3 லெட்டர் எழுதணும், மொத்தம் 60 மார்க்குக்கு. இந்த லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஃபார்மேட் தான் முக்கியம். ஸோ அவங்க எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம அந்த ஃபார்மேட்டு, அந்த லெட்டர் ஃபார்மேட்டு மாறாமல் அப்படியே நம்ம அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கண்டென்ட் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து லெட்டர் நிறைய டைப்ஸான லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி லெட்டர் எழுதலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல் அதிகாரிக்கு ஒரு ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி லெட்டர் எழுதலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் அதிகாரிக்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸுக்கு தேவையான ஃபண்டு ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்கள் லெட்டர் எழுத வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப்ஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஸோ ஒரு அரசு அதிகாரினா இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்து அவங்க சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு தயாராகிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து இதுவும் வந்து நமக்கு பரிச்சயப்படும். இவ்வளோதான் பேப்பர் 2 கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 டாபிக். இந்த 5 ஹெட்டிங்கில் இருந்து தான் நமக்கு வந்து 300 மார்க் வருது. இந்த 300க்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டுக்கு வரும். ஸோ அது கூட இன்டர்வியூ மார்க்கும் வந்து ஆட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நான் அடுத்த வீடியோஸில் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். சஜஷன்ஸ், ஸோ இப்போ இந்த மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், எப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய சஜஷன்ஸ் என்னென்னா, ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ், ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆனால் போதும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கனாலே போதும் இது. அதுக்கப்புறம் இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ புக்கை வச்சுட்டு நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம வந்து கத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எழுதுறீங்க, எழுதும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து படிக்கிறவங்களுக்கு புரியணும், அதே சமயத்தில் வேகமாகவும் எழுதணும். இதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் போதும்.
ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸுக்கு இடையில எவ்வளோ டைம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு தெரியும். மேபி மினிமம் 1 மந்தோ கேப் இருக்கும். ஸோ அந்த 1 மந்தில் பார்த்தோம்னா நம்ம 2 நாளைக்கு ஒருக்காக ஒரு ஃபுல் டெஸ்ட்டு எழுதி பார்த்தணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 15 மாடல் டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துருவோம். இந்த 15 மாடல் டெஸ்ட்டு எழுதணும்னாலே நம்ம வந்து மெயின்ஸு கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்சதுனா டெய்லியும் கூட ஒரு டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம், ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ ஃபுல் டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா நீங்கள் 3 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் முடிக்கிற மாதிரி டெய்லியுமே ஒரு டெஸ்ட்டு எழுதுனீங்கனாலும் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பராக ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இப்போது ஒரு சின்ன ஒரு லைன் தமிழ் இருக்குன்னா அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதும்போது அந்த வேர்ட்ஸு எந்த வேர்ட்ஸு எங்கே யூஸ் பண்ணணும், இஸ்ஸு வாசு இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணாக்க அதை வந்து சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேராகிராஃப்ஸ் வந்து நிறைய படிக்க திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் பேராகிராஃப்க்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய படிக்கும்போது மட்டும்தான் தெரியும். அது வந்து உடனே வராது இது. ஸோ அதனால் இப்போ இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர் இல்லைனாலும் சரி ஏதோ ஒன்று இங்கிலீஷில் கொஞ்சம் போது அப்படியே படிக்க ஆரம்பிங்க. இந்த மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும் 1 மந்த்து. ஸோ 1 மாதத்தில் வந்து இந்த மெயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம கிளியர் அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். அந்த 1 மந்த்தும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த 1 மந்த் வந்து போதுமானதாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதுதான் என்னுடைய சஜஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே வந்து சஜஷன்ஸ் மட்டும்தான், நாட் கம்பல்சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.